நாளை பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்தநாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் நமோ கல்வி மற்றும் தொண்டு நிறுவனம் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ருபாலா, மத்திய இணையமைச்சர்கள் எல் முருகன், வி கே சிங், பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை பொறுத்தவரையில் 2.5 ஆண்டுகால நிலுவைத் தொகையையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுமோ, அது 1000ஆ இருந்தாலும் சரி, வேறு திட்டமா இருந்தாலும் சரி, உடனே அது வங்கியில வந்து செலுத்தப்படுவதற்கு பாரத பிரதமரின் தொலைநோக்கு திட்டம் காரணம். ஆக பாரத பிரதமர் இன்னொன்று, இன்று நம்ம 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அது மகிழ்ச்சி தான். ஆனா அவர்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்கு எல்லா சுய உதவி குழுக்களிலையும் பல லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக ஆக்குவேன் என்று பாரத பிரதமர் சபதம் ஏற்றிருக்கிறார். ஆக இவையெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களை தொழில் முனைவோர்களாகி பெண்கள் பல பேர், ஏன்னா இன்னைக்கு ஜன்தன் திட்டத்துல கூட 56 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க, இதுல 53% பெண்கள். ஆக பெண்களை நோக்கி நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நீடூழி வாழ வேண்டும் என்று நல்ல ஒரு பூஜையை இன்னைக்கு செய்திருக்கிறார். ஆன்மீக ரீதியாக அதில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி.